Hi, hello, வணக்கம் and welcome to my channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க புதிய ஏடிஎம் கார்டு பேங்க்ல அப்ளை பண்ணி வாங்கிருந்தீங்க அப்படினா அத நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியாது. சோ சிம்பிள் ப்ரோசிஜர் தான், ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல நீங்க உங்களோட ஏடிஎம் கிட்ட போய்ட்டு நீங்க உங்களோட ஐடிஎம் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துட்டு அப்புறம் லைவ் டெமோவும் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அப்ளை பண்ணி, அதாவது எந்த பாஸ்புக்குக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஏடிஎம் கார்டு வாங்கினீங்களோ அந்த பாஸ்புக்கை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் உள்ள அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணும்போது ஏடிஎம்மில் அந்த அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்க்குறதுக்கு ஏடிஎம் கார்டை அப்ளை பண்ண அந்த பாஸ்புக்கை வச்சுக்கோங்க. ரெண்டாவது, அந்த அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் போட்டு வச்சுருக்கிற மொபைல் ஃபோனையும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி போடுற மூலமாக தான் நீங்கள் வந்து பின்னை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டும் பார்த்துட்டோம். இதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப்பு, ரெண்டே ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு உங்களோட கார்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு பின்னை வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கார்டை வந்து ஏடிஎம் மிஷினில் இன்செர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பின்னை வந்து செட் பண்ணுறீங்க. இது எப்படி அப்படிங்கிறத இப்போ லைவ் டெமோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் 3 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஏடிஎம்க்கு வந்தாச்சு. ஏடிஎம் வந்து நீங்கள் வந்து என்ன கார்டுக்கு வந்து, அதாவது இப்போ இந்தியன் பேங்கில் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதே இந்தியன் ஏடிஎம்மில் தான் போகணும். இப்போ எஸ்பிஐ அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம்க்கு தான் போகணும். ஸோ அது ரிலேட்டடான ஏடிஎம்க்கு மட்டும்தான் போய் நீங்கள் வந்து பின் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு கீழே வந்து பிளிங்க் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து உங்களோட கார்டை வந்து ஃபஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிக்கோங்க. சில ஏடிஎம்மில் கார்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். சில ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸாக முடிச்ச பிறகு தான் கார்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து லாக் டைப்பு. ஸோ நம்ம உள்ளே போட்ட உடனே பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்கும். ப்ராசஸை முடிச்ச பிறகு தான் எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்றது. உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுமா, ஹிந்தி வேணுமா, தமிழ் வேணுமா அப்படின்றது. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து ரெண்டு இருக்குது, ஜெனரேட் பின், செட் பின் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதையுமே செலக்ட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு கீழே உள்ளதை தான் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜெனரேட் பின் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே உள்ள பட்டனை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லாங்குவேஜ்லாம் எதுவுமே செலக்ட் பண்ணணும்னா பின் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஜில் என்ன பண்ணணும்னா ப்ளீஸ் செட் பின் ஃபார் கிரியேட்டிங் யுவர் ஓன் பின் ஃபார் டொமஸ்டிக் அக்கௌண்ட் ஒன்லின்னு இருக்கும். இதில் ஜெனரேட் ஓடிபி செட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது. இப்போ உங்களோட அக்கௌண்ட் பாஸ்புக்கை வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாஸ்புக்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர்னு போட்டு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை பார்த்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் புக்கில் எனக்கு அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு போட்ட நம்பரை நான் பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பேடு கொடுத்துருப்பாங்க, கீபேடு கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கரெக்ட் அப்படின்னா கரெக்ட் கொடுங்க, இன்கரெக்ட் அப்படின்னா இன்கரெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து மறுபடியும் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரீஎன்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் கொடுக்கலாம். நீங்கள் வந்து தவறாக பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்கரெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்ட் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் ஷோ ஆகும். நம்மளோட ஏஜ், அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர், இது எல்லாம் கரெக்டு தானா, உங்களோட தானா அப்படிங்கிறது கேட்குது. நம்ம கன்ஃபார்ம் அப்படிங்கிற கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யூஸிங் ஃபார் யுவர் இந்தியன் ஏடிஎம், யுவர் ஓடிபி வில் பி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ஸ் மொபைல் நம்பர்னு இருக்கும். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட கார்டையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து லைட் வந்து பிளிங்காக எரிய ஆரம்பிச்சுக்கும். இப்போ உங்களோட கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்ச உடனே செகண்ட் ஸ்டெப்புக்கு உங்களோட கார்டை மறுபடியும் இன்செர்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஓடிபி, உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அதே தான், ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பின், செட் பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதை வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பின் அப்படிங்கிறத கொடுத்தோம். செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா செட் பின், ஏன்னா நம்ம வந்து ஓடிபி வந்து ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து செட் பின் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ மேலே என்டர் யுவர் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க.
கொடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் யுவர் ஓடிபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போமே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க பேங்க்லேருந்து. ஸோ அந்த ஓடிபியை கொண்டு இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பரில் இருக்கும். ஸோ மொபைல் நம்பருக்கு வந்துருக்கும். ஸோ அந்த ஓடிபி இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி விசிபிளாக இருக்காது, இந்த மாதிரி இன்டர்வில் தான் இருக்கும். வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு கரெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஓடிபி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஜ் வரும், ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஒரு நாலு நம்பர் வைப்பாங்க இல்லையா, அதாவது ஏடிஎம் கார்டுக்கு ஒரு நாலு நம்பர் வைப்பாங்க இல்லையா, பாஸ்வேர்டு பின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பின்னாக செட் பண்ணுற பேஜ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நாலு நம்பர் வைக்கணுமோ அந்த நாலு நம்பரை கீழே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்து இல்லை, கீழே அந்த கீபோர்டில் உங்களுக்கு என்ன நம்பர் வைக்கணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற நம்பர் உங்களுக்கு விசிபிளாக இருக்காது, நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரீ என்டர் யுவர் நியூ பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதாவது மறுபடியும் உங்களோட பின்னை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்ட பின் நம்பரை இதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கிறேன், செகண்ட் டைமும் விசிபிளாக இருக்காது ஓகேங்களா. ஸோ முடிஞ்சிடுச்சு, யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் கம்ப்ளீட், தேங்க்ஸ் ஃபார் யூசிங் யுவர் ஏடிஎம் சர்வீஸ் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நம்மளோட கார்டை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டை பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேலன்ஸ் என்க்யூரி போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால பார்த்தீங்கன்னா என்னோட கார்டை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய கார்டை வந்து பக்காவாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதுக்கான ஒரு ரிசிப்ட்டும் வந்துடுச்சு. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் உங்களோட கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கார்டை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு மணியை வந்து செக் பண்ணுறதா இருக்கட்டும், காசை வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி ப்ராசஸை நீங்கள் கொடுத்து உங்களோட 4-digit பின்னை வந்து போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.